Swadi Samantapata in the Yuvraj Samantapata Kolai Kesil Yenudaya Mannil Nadanda Oru Nigalvu Yen Inathil Ennai Adayalapaduthakoodiya Oru Inathil Nadanda Oru Nigalvu In the Kolaiyil Samantapattirpavargal And the Ina Kuluvai Sernthavargal Yen Ina Kuluvai Sernthavargal Thaan படித்தவர்கள் ஜாதி பேசுவர்களாக இருக்கிறார்கள் மதம் பேசுவர்களாக இருக்கிறார்கள் மனிதத்தை நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் அந்த படிப்பு வெங்காய படிப்பு எதுக்கு அனைவரும் கொண்டாடணும் மனிதராக பிறந்த அனைவரும் கொண்டாடணும் ஒரு சமூக அடையாளமாக நம்மளுடைய மனதின் அடையாளமாக இந்த மண்ணில் அவரை ஒரு ஜாதிப்படுத்துற அடையாளமாக தலைவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்ப இந்த சமூகத்தில் என்ன இருக்கும் ஜாதி தான் இருக்கும் கொலை செய்தல் என்பது மிக மிக குறைவு கோர்ட்ல கூட நிலத்தகராறு அதிகம் இருக்கும் கொலை கேஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும் ஆனா நீங்க மதுரை பக்கம் போயிட்டீங்கன்னா நிலத்தகராறு குறைவா இருக்கும் கொலை கேஸ் அதிகமா இருக்கும் ஏன்னா நிலம் இங்கு வேல்யூபிளா மாறுது அங்க வந்து உரிமை தான் வேல்யூபிளா மாறுது அங்க நிலப்பகுதி வந்து பெரிய ஒரு விற்பனையாகிற பொருளாக இல்லை ஒரு காலகட்டம் வரையிலும் இப்பெல்லாம் அது வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்போ போர் வீரர்கள் மறவர்கள் அப்படின்னு அந்த போர் வீரர்களுக்கான ஒரு இனத்தினுடைய தொடர்ச்சியாக அங்கே கொலையும் ரத்தமும் அதிகமாக இருந்தது அது வழக்காக பதிவாச்சு இங்கே மண் சார்ந்த உணர்வுகள் அதிகமாக இருந்ததுனால மண் சார்ந்த பிரச்சனைகள் தான் கோர்ட்டில் வழக்காக இருக்கும் 10-20 வருஷம் கூட ஒரு வரப்புக்காக தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பான் கொலைக்கேஸ் இல்லை திரைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா என்கின்ற போர்வையில் சினிமா என்கின்றது உண்மைக்கு புறம்பாக உண்மையான அந்த தன்மையை நோக்கி நகராமல் ரொம்ப ரொம்ப இன்மெச்சூர்டா அதாவது இது போல ஒரு விஷயங்களை அணுகும்போது கோர்ட் எப்படி இருக்கும் அதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படி நல்லா இல்லாமல் செயற்கைத்தனமாக புனைவுகளை கட்டிக்கிட்டு போறது குறைஞ்சபட்சம் இந்த புத்தகம் ஒரு அவர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக மாறும் எப்படி ஒரு கேஸை அணுகணும் யாருக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கு யாரெல்லாம் எதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆவணமாகவும் வழிகாட்டியாகவும் திரைத்துறைக்கும் இருக்கும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் எதற்காக நம்ம குரல் இருக்க வேண்டும் பணம் தேவை அந்த பணத்துக்கு பின்னால் என்ன நேர்மை இருக்கணும் என்பதையும் நீதித்துறை சார்ந்த வழக்கறிஞர்களும் இன்று படித்து வரக்கூடியவர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான வழக்காக நான் பார்க்குறேன் கொலை நடந்த நிலப்பகுதி நான் சிறுவயதில் வாழ்ந்த நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள் என் இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தான் ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள் இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஜாதி அடையாளத்தோடு பிறக்கிறான் மத அடையாளத்தோடு பிறக்கிறான் சடங்குகள் சம்பிரதாயங்களோடவே வாழ்கிறான் அந்த சடங்கு சம்பிரதாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்து கொள்கிறான் அப்படியே மடிந்தும் போகிறான் இது அண்ணல் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு சமூகம் 2000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் இனக்குழுக்கள் வாழ்க்கை முறையில் தங்களை வடிவமைத்துக் கொள்வது என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அந்த இயற்கை நிகழ்வில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் அடுத்தடுத்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய அறிவு பெற்ற சமூகத்தினுடைய ஒரு அடையாளம் உலகம் முழுக்க கிரேக்கத்தில் தொடங்கி ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மத்திய கிழக்காசியா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகள் வரை எல்லா இடங்களிலும் இனக்குழுக்கள் இருந்திருக்கிறது இருந்து கொண்டும் இருக்கிறது நம்மை போலவே அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்களுடைய வேட்டை நாகரிகமும் விவசாய நாகரிகமும் அவர்கள் பயன்படுத்தின கருவிகளும் நம்மை போலவே அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் தொல்லியல் சார்ந்த இன்னைக்கு அறிவியல் நிரூபிக்கக்கூடிய உண்மை ஆனால் அவர்கள் அனைவரும் அந்த ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு தூரம் மேம்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் அறிவு பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் பயணப்பட்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அண்ணல் அவர்கள் நியூயார்க் நகரில் படிக்க செல்லும்போது தனது 22வது வயதில் படிக்க செல்லும்போது உணர்கிறார்கள் அவர் அண்ணல் சொல்கிறார் இந்தியா எவ்வளவு பின்னோக்கி இருக்கிறது என்பதை அவர்
Ayarati, Tolayarati, Yiruvi, Yiruvitran, the Kalakatil Padu Segra. Our model doctorate Patam Wanganade in the subjects Editha Wangara. Upper Mika Unipaga, Governicum Bode, Yidiliran the Nam Mila Kuda the Yenbadan Ingirkara Arasila home Mirikara. Ni Sindicate, Unaka Sindipu went up. Ni Yidiliran the Yengim Vidubutu Vidade, Adie Mananelayodi, Ni Payanitu Kondiru, Yenbadan Ingirku Kudia, Mikapiri Arasila home Mirikara. படிப்பு 80 விழுக்காடு மேலோங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் எதை படித்தோம் என்று கேள்வி கேட்டால் இங்கு படித்தவர்களும் ஜாதி பேசுபவர்களும் படித்தவர்கள் ஜாதி பேசுவர்களாக இருக்கிறார்கள் மதம் பேசுவர்களாக இருக்கிறார்கள் மனிதத்தை நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் அந்த படிப்பு வெங்காய படிப்பு எதுக்கு படிப்பு என்பது என்ன 60,000 புத்தகங்களை வைத்திருந்தார் 1940-50 காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் படிப்பு என்பது மட்டும்தான் ஒரு மனிதனை சிந்திக்க தெரிந்த மனிதன் மட்டும்தான் மற்ற உயிரினிலிருந்து விடுபடுகிறான் மற்ற உயிரினிலிருந்து வேறுபடுகிறான் என்று அண்ணல் அடிக்கடி சொல்வார் அப்போ என்னுடைய ஓய்வு நேரம் என்பதை ஒரு புத்தகத்தை முடித்து அடுத்த புத்தகம் எடுக்கின்ற அந்த இடைவெளி தான் என்னுடைய ஓய்வு நேரம் என்று சொல்கிறார் இந்த சமூக தன்னுடைய படிப்பு முழுக்க இந்த சமூகத்திற்காக திருப்பி அனுப்புகிறார் அதற்கு சட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த அரசியல் அமைப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அவருடைய கடைசி கால வரையிலும் இந்த மனிதகுல மேம்பாட்டுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக சிந்தித்த ஒரு நபராக இருக்கிறார் அதுதானே படிப்பு அந்த படிப்பை எத்தனை பேர் உள்வாங்கிக்கிட்டோம் எத்தனை பேர் இந்த சமூகத்துல வந்து அந்த படிப்பு பெற்று அவர் ஒரு வாழ்ந்து கண் முன்னாடி வாழ்ந்து மறைந்த அவரை ஒரு தலித் தலைவராகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவராகவுமே அடையாளம் காட்டுவதும் இன்றும் அடையாளமாக இருக்கக்கூடிய சிலைகள் கூண்டுக்குள் இருக்கின்ற அவலத்தையும் கூண்டுக்குள் இருக்கிற கேவலத்தையும் அந்த சமூகம் கொடுத்திருக்கு என்னாரு எப்படி கொண்டாடணும் அவரை அனைவரும் கொண்டாடணும் மனிதராக பிறந்த அனைவரும் கொண்டாடணும் ஆனால் ஒரு சமூக அடையாளமாக நம்மளுடைய மனதின் அடையாளமாக இந்த மண்ணில் அவரை ஒரு ஜாதிப்படுத்துகிற அடையாளமாக தலைவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்ப இந்த சமூகத்துல என்ன இருக்கும் ஜாதி தான் இருக்கும் இந்த அரசியலமைப்பில் என்ன இருக்கும் மதம் தான் இருக்கும் மதத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மதத்தை வைத்து எப்படி இவர்களை பிரிக்கணும் எங்க சேக்கணும் அம்பேத்கர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தின் போது ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது அங்கே அரசியலில் இந்த தீண்டாமையையும் இதையும் முன்னெடுத்து அரசியலுக்கு பயன்படுத்துவதை அவர் உணர்ந்த பிறகுதான் அவர் வந்து தனக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் தீவிரமாக இருந்தார் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கிறது இந்த போராட்டம் அதனுடைய தொடர்ச்சி தான் அம்பேத்கர் அவர்கள் என்பது ஒரு உருவம் அல்ல சிந்தனை அந்த சிந்தனையினுடைய தொடர்ச்சி தான் இன்று சட்டத்தின் அந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஹரிபரந்தாமன் அவர்களும் தோழர் பாப்பா மோகன் அவர்களுமாக நான் பார்க்கிறேன் இந்த சுவாதி சம்பந்தப்பட்ட இந்த யுவராஜ் சம்பந்தப்பட்ட கொலை கேஸில் என்னுடைய மண்ணில் நடந்த ஒரு நிகழ்வு என் இனத்தில் என்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இனத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த இனக்குழுக்களினுடைய மனநிலை எனக்கு தெரியும் அந்த இனக்குழு மண்ணை நேசிக்கும் மரத்தை நேசிக்கும் ஆடு மாடுகளுடைய பிரசவத்தை கூட நேசிக்கும் இயற்கையோடு இயற்கையாக ஒட்டி வாழ்கின்ற ஒரு மனித இனம் முழுக்க முழுக்க விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை சூழல் மரபு வழியில் பெரிதாக சிந்தனைகள் ஏதும் இல்லை பெரிதாக திணிப்புகள் ஏதும் இல்லை இந்த சமூகம் கட்டமைத்த மற்ற நிலப்பகுதியில் இருப்பது போலவே ஒரு கிராமம் கிராமத்துக்கான ஒரு ஜாதி அமைப்பு சூழ்நிலையோடவே அது இருந்தது அதுல இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று இன்னைக்கு சொல்லப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் கூட உரிமை எடுத்து யாரு அந்த இனக்குழுவினுடைய உரிமைக்குள் எடுத்து பெயர் சொல்லி அழைக்கின்ற அளவிற்கு கூட உரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் விலகி போயிடல
உறவுகளில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உரிமை இருந்தது. சிறுவயது பையர்களை வந்து ஒரு நம்பி பொறுப்பாக அனுப்புனாங்க, பணத்தை கொடுத்து வச்சாங்க, எல்லாமே அப்படி ஒரு 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 சமூகம் அவர்களை ஜாதி ஒடுக்கப்பட்டவர்கள் பிரித்து வச்சு அந்த சேரி அது எல்லாமே இருந்தது. ஆனால் அதை தாண்டிய ஒரு மனநிலை இணக்கமான சூழல் அந்த ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அந்த நிலவியல்ல. அது என்னுடைய சிறுவயதில் பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த சூழ்நிலை எங்கே மாறுதுன்னா, படிப்பு என்கின்றதை இந்த சமூகம் நிலவியலோட வாழ்க்கை சூழல் விவசாய சூழலை எடுத்தவர்கள் படிப்பை கையெடுக்கவே இல்லை. அப்படி படித்தாலும் 10வது வரலும் போதும், கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு மட்டும் படித்தா போதும், விவசாயத்தை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, அப்படி தான் இருந்தது. அப்போ நான் படிப்பு படிக்கலை, ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த என்னை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் படித்து முன்னேறுகிறார்கள். எல்லாம் 75-80களில் பெரியார் போட்ட விதை. அது வளரும் போது இவர்களால் தாங்க முடியல. என்னை விட பேண்ட் ஷர்ட்டு போட்டு போகிறானே, என்னை விட பைக்கில் போகிறானே, என்னை விட அப்படின்னு ஒரு விஷயங்கள் வளர வளர இந்த 20-30 வருடங்களில் நல்ல ஒரு சிறந்த ஆளுமையாகவும் மிகப்பெரிய பதவிகளிலும் ஒரு பொறுப்பானவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாகவும் அந்த சமூகம் மாறும்போது இந்த இடத்தில் ஒரு எதிர்வினையாக ஒன்று வந்து நிற்கிது. எங்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட படிப்பு இருக்குது. இப்போ இந்த இடம் ஒரு மோதலை உருவாக்குகிறது. அந்த மோதல் இயற்கையாகவே மனித வாழ்க்கையில் காதல் என்பது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். அது திட்டமிட்டு வருவதல்ல, யார் திட்டமிட்டு வர வைக்க முடியாது. திட்டமிட்டு வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது, அதுதான் நாடகக்காது. ஆனால் பொதுவாக அந்த உணர்வை, மனித இனத்துக்கான அந்த உணர்வை பொது வாழ்க்கையில் எடுத்து அதை அரசியல் பண்ணுவதற்காக எடுக்கப்பட்ட நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த கொலை. கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற நிலப்பகுதிகளில் எனக்கு தெரிந்து கொலை செய்தல் என்பது மிக மிக குறைவு. கோர்ட்டில் கூட நிலத்தகராறு அதிகம் இருக்கும், கொலைக்கேஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மதுரை பக்கம் போயிட்டீங்கன்னா நிலத்தகராறு குறைவாக இருக்கும், கொலைக்கேஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிலம் இங்கு வேல்யூபுளாக மாறுது, அங்கே வந்து உரிமை தான் வேல்யூபுளாக மாறுது. அங்கே நிலப்பகுதி வந்து பெரிய ஒரு விற்பனையாகிற பொருளாக இல்லை ஒரு காலகட்டம் வரையிலும், இப்பெல்லாம் அது வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அப்போது போர் வீரர்கள் மறவர்கள் அப்படின்னு அந்த போர் வீரர்களுக்கான ஒரு இனத்தினுடைய தொடர்ச்சியாக அங்கே கொலையும் இரத்தமும் அதிகமாக இருந்தது, அது வழக்காக பதிவாச்சு. இங்கே மண் சார்ந்த உணர்வுகள் அதிகமாக இருந்ததுனால மண் சார்ந்த பிரச்சனைகள் தான் கோர்ட்டில் வழக்காக இருக்கும். 10-20 வருஷம் கூட ஒரு வரப்புக்காக தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கொலைக்கேஸ் இல்லை. என்னுடைய 8வது வயதில் நான் 7th-8th படிக்கும்போது திருச்செங்கோட்டில் ஒரு கொலை நடந்ததை எனக்கு தெரிய அறிவு பெற்று, அது என்னென்னா ஒரு ரைஸ் மில்லில் யாரையோ உள்ளே வச்சு எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ். ஒரு ஒரு பாய்லரில் ரெண்டு பேரை வச்சு எரிச்சிட்டாங்கங்கிறத ஒரு அதுதான் நான் என்னுடைய இவ்வளவு கால வாழ்க்கையில் நான் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு கொலைக்கேஸாக என் மனசில் பதிஞ்சிருந்தது. ஆனால் கௌசல்யா சங்கர், சுவாதி, இது போன்ற சம்பவங்கள் இப்பொழுது சமீபத்தில் நடக்கிறது. இந்த நடப்பதற்குனுடைய பின்னணியில் இருப்பவர்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார். அதுக்கு பின்னாடி பெரிய அரசியலும் துணை புரிகிறது. இப்போ இந்த அரசியலை எதிர்த்து, இந்த மனநிலையை எதிர்த்து, இதற்கு துணை போகக்கூடிய சட்டம் அரசு அனைத்தையும் எதிர்த்து ஒரு தனி மனிதராக அல்லது தனி அமைப்பாக இருந்து கொண்டு வாழ்நாளை முழுமையாக அதற்கு செலவிட்டு மிகப்பெரிய போராட்டத்துக்கிடையில் இதை வெற்றி பெற்று அவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதை நீங்கள் சமூகம் என்பது பார்ப்பதை விட சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்று பார்ப்பதை அதெல்லாம் பின்னணியில் வச்சுட்டு கூட ஒரு மனித இனத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு 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 மனிதாபிமானமற்ற செயல் என்கின்ற வரையில் இந்த தண்டனை நாம் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதனால் இந்த புத்தகம், இங்கே வெளியிடப்பட்ட புத்தகம், தோழர் அவர்கள் இதை உடனடியாக கொண்டு வந்து சமூகத்தில் மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தணும், மற்றவர்களும் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த புத்தகத்தை அவர்கள் வடிவமைச்சிருக்கிற விஷயமும் இந்த புத்தகத்தில் இருக்கிற உள்ளடக்கத்தையும் நான் போகும்போது எனக்கு ஒரு முழுமையான ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சது. என்னென்னா, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த புத்தகங்கள் போய் சேரணும். ஏன்னா திரைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா என்கின்ற போர்வையில், சினிமா என்கின்றது உண்மைக்கு புறம்பாக உண்மையான அந்த தன்மையை நோக்கி நகராமல்
ரம்பு ரொம்ப இன்மெச்சூர்டா, அதாவது இது போல ஒரு விஷயங்களை அணுகும்போது கோர்ட் எப்படி இருக்கும், அதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படி நல்லா இல்லாம செயற்கைத்தனமாக புனைவுகளை கட்டிக்கிட்டு போறது. குறைஞ்சபட்சம் இந்த புத்தகம் ஒரு அவர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா மாறும். எப்படி ஒரு கேஸை அணுகணும், யாருக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கு, யாரெல்லாம் எதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆவணமாகவும் வழிகாட்டியாகவும் திரைத்துறைக்கும் இருக்கும். இரண்டாவது, இன்னும் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு தொடர்ச்சி இருக்கிறது, அது சந்தர்ப்பம் அமைந்தால் அதையும் பதிவு செய்யணும். தோழர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்குக்கு உள்ள வந்த பிறகு தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டத்தை நிலைநாட்டுவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அவர் பட்ட கஷ்டங்களும் அவர் பயணித்த சந்தித்த எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் பதிவு செய்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆவணமாக மாறும். அது முதலில் இருப்பது சமூக பிரச்சனை, அதில் எல்லாரும் சம்மந்தப்படுறாங்க. ஆனால் இந்த வழக்கை எதிர்கொண்ட மனநிலை இருக்கு இல்லையா, அதில் அவர் மட்டும்தான். அவர் நினைச்சா இன்வால்வ் ஆகலாம், நினைச்சா விலகலாம். ஆனால் அவர் அது பிடிவாதமாக அவ்வளவு கஷ்டங்களையும் அவர் தான் சுமந்தார். இன்னைக்கு புனித வெள்ளி, இயேசுநாதர் சிலுவையில் சுமந்ததை போல அவர் இந்த 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 குலை இந்த வழக்குக்காக தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டது போல் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி வெற்றியடைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த 6-7 வருடங்கள் அவர் பயணித்ததனுடைய பெயின், அதுக்கு செலவிட்ட நேரம் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய தியாகமாக நான் பார்க்குறேன். பெரிய மக்களுக்கு அவர் மேல் வைத்திரு மக்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பாக நான் பார்க்குறேன். எனக்கு தோழர் அவர்களை ஒரு 20 வருடமாக தெரியும். அந்தியூர் பகுதியில் பழங்குடியின மக்கள் மேலே வந்து அந்தியூருக்கு மேல் பகுதியில் சோழகர்கள் என்கின்ற இனக்குழு இருக்கு. அந்த சோழகர்கள் என்கின்ற அந்த இனக்குழுவை வீரப்பன் அதிரடி படையினுடைய அதிரடிப்படையின் வீடு வீரப்பனுடைய தேடுதலுக்காக அங்கே கேம்ப்பு வச்சுட்டு எவ்வளவு அங்கே பிரச்சனைகள் பண்ணாங்க, அதில் எவ்வளவு மக்கள் பாதிப்படைந்தார்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி இன்று வரலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர். அந்த நிகழ்வை ஒரு தொகுப்பாகவும் ஒரு திரைப்படமாகவும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் 20 வருடங்களுக்கு முன்னால் நான் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, நான் அதில் அந்த நிலப்பகுதியோடு ஒட்டி இருக்கக்கூடிய தோழர் அவர்களை நான் சந்தித்தா தான் என்னுடைய முதல் சந்திப்பு. தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். அவர் இந்த 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 வழக்கு என்பது வெளிவந்திருக்கு, ஆனால் இது போன்ற பல வழக்குகள் அவர் பூதம் போல காத்துக்கிட்டு இருக்காரு, பூதம் போல போராடிக்கிட்டு இருக்காரு. முழுமையாக முழுமையாக அதிலும் அவர் வெற்றி பெற்று எதிர்கால தலைமுறைக்கும் எதிர்கால வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்களும் இதில் இருந்து படிப்படி பெற வேண்டியது இருக்கு. எதை நோக்கி நம்மளுடைய பயணம், எதற்காக நம்ம குரல் இருக்க வேண்டும், பணம் தேவை, அந்த பணத்துக்கு பின்னால் என்ன நேர்மை இருக்கணும் என்பதையும் நீதித்துறை சார்ந்த வழக்கறிஞர்களும் இன்று படித்து வரக்கூடியவர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான வழக்காக நான் பார்க்குறேன். இப்படி எந்த விதத்தில் எடுத்தாலும் இந்த வெற்றியும் இந்த இந்த சமூகத்திற்கு இங்கு கிடைச்ச தீர்ப்பும் மிக முக்கியமானது, அது தொடரட்டும் என்று கூறி இந்த நிகழ்வில் இந்த நேரத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். வணக்கம்.